நண்பர்களே வணக்கம். மீண்டும் வெல்ரேஸ் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த பதிவில் உங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய சரியான சமையல் எண்ணெயை பற்றி பேச இருக்கிறேன். கண்களை மூடிக்கொண்டு ஏதோ ஒரு எண்ணெயை பயன்படுத்துவதற்கு பதிலாக உங்கள் உடலுக்கு பொருத்தமான சமையல் எண்ணெயை பயன்படுத்தும் போது அது உங்கள் உடலுக்கு நன்மை செய்வது மட்டுமல்லாமல் எத்தனையோ உடல் பிரச்சனைகளிலிருந்தும் உங்களை காக்கிறது. இந்த பதிவு சில ஆயுர்வேத புத்தகத்திலிருந்து நான் படித்து தெரிந்து கொண்டதை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். ஆயுர்வேதத்தில் மனிதர்களின் உடல் அமைப்பை பொறுத்தும் சில பாகங்களின் அமைப்பை பொறுத்தும் மூன்று தோஷங்களாக மனிதர்களை பிரிக்கிறார்கள். வாதம், பித்தம், கபம் என்ற மூன்று பிரிவில்தான் உலகில் உள்ள எல்லா மனிதர்களும் பிரிக்கப்படுகிறார்கள். இந்த மூன்று தோஷங்களுக்கான சரியான எண்ணெயை ஆயுர்வேதம் பரிந்துரை செய்கிறது. நீங்கள் எந்த தோஷத்தில், அதாவது வாதமா, பித்தமா, கபமா என்று கண்டறிய எந்த லேப் டெஸ்ட்டும் தேவையில்லை. ஜஸ்ட் அரை நிமிடத்தில் எளிமையாக கண்டறிந்து கொண்டு உங்களுக்கான எண்ணெயை பயன்படுத்தி முழு ஆரோக்கியத்துடன் வாழ இந்த பதிவு உதவுகிறது. அதனால் இதை முழுவதும் கவனித்து கேட்கவும். தோஷத்தை கண்டறிய மூன்று உடல்கூறு அமைப்புகளே போதுமானது. முதலாவது முழு உடல் அமைப்பு, இரண்டாவது கண், மூன்றாவது கை கட்டை விரல். ஸோ உங்கள் உடல், கண், கட்டை விரலின் தன்மையை பொறுத்து உங்களுக்கான தோஷத்தை நொடிப்பொழுதில் கண்டறிய முடியும். முதலாவது வாத தோஷம் அல்லது வாயு தோஷத்திற்கான கண்டறியும் முறை. உடல், படத்தில் காட்டியபடி மெலிந்த தேக அமைப்பு. கண், படத்தில் காட்டியபடி மிகச்சிறிய கருவிழி. கண்ணின் மேல் இமையும் கீழ் இமையையும் தொட்டு கொண்டிருக்கும்படியான அமைப்பு. கட்டை விரல் நகக்கண், படத்தில் காட்டியபடி மெலிவான கூர்மையான விரல். நகத்தில் சில மெல்லிய கோடுகள். இந்த அறிகுறிகள் இருந்தால் நீங்கள் வாயு அல்லது வாத தோஷத்தை சேர்ந்தவர். அடுத்ததாக பித்த தோஷத்திற்கான கண்டறிய முறை. உடல், படத்தில் காட்டியபடி உயரத்திற்கு சரியான எடை, ஒன்றுபோல் அமைந்த சராசரி உடல் அமைப்பு. கண், படத்தில் காட்டியபடி பெரிய கருவிழி. கருவிழியின் மேல்பாகம் சற்று மேல் இமையின் உள்ளே இருப்பது போன்ற அமைப்பு. கட்டை விரல் நகக்கண், படத்தில் காட்டியுள்ளபடி சராசரி விரல் அமைப்பு. இத்தகைய அறிகுறிகள் இருந்தால் நீங்கள் பித்த தோஷத்தை சேர்ந்தவர். மூன்றாவது கப தோஷத்திற்கான அறிகுறிகளை பார்ப்போம். உடல், படத்தில் காட்டியபடி சதைப்பற்றுடன் தடித்த உடல். கண், படத்தில் காட்டியபடி சிறிய கருவிழி. சிறிய கருவிழியை சுற்றி வெள்ளை பாகத்தை காண முடியும். கண்ணாடி முன்னால் நின்று பார்த்தால் எளிதில் கண்டுகொள்ள முடியும். கட்டை விரல் நகக்கண், படத்தில் காட்டியுள்ளபடி தடிமனாக பருமனாக உள்ள விரல் அமைப்பு. இப்பொழுது நீங்கள் எந்த தோஷத்தை சேர்ந்தவர் என்பதை எளிதாக கண்டுபிடித்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன். எல்லோருக்கும் புரியும் விதமாக மூன்று தோஷத்திற்கான உடல் அமைப்புகளை ஒன்றாக பார்த்தால் மேலும் விளங்கிக் கொள்ள முடியும். ஆயுர்வேதத்தில் பல்ஸ் டயக்னோசிஸ், அதாவது நாடி பார்க்கும் முறை மூலம் ஒருவர் உடலில் எந்தெந்த தோஷங்கள் முறையாக வேலை செய்யவில்லை, அதற்கான நோய்களையும் கண்டறிய முடியும். உங்களுக்கான சரியான எண்ணெயை தெரிந்து கொள்ள மேற்கூறியது போல் உங்களுக்கான தோஷத்தை கண்டறிந்து கொண்டால் மட்டுமே போதுமானது. முதலாவதாக வாயு அல்லது வாத தோஷத்தை சேர்ந்தவர்களுக்கான சரியான சமையல் எண்ணெய் என்ன என்பதை பார்ப்போம். நல்லெண்ணெய் சீசேம் ஆயில் வாயு தோஷக்காரர்களுக்கான சரியான சமையல் எண்ணெய். இந்த எண்ணெயை முழு உடல் மசாஜ் செய்வதற்கும் பயன்படுத்தி கொள்ள முடியும். அடுத்ததாக பித்த தோஷத்தை சேர்ந்தவர்களுக்கான சரியான சமையல் எண்ணெய் தேங்காய் எண்ணெய், கோகனட் ஆயில், சன்ஃப்ளவர் ஆயில், சூரியகாந்தி எண்ணெய். பித்த தோஷக்காரர்கள் தேங்காய் எண்ணெயை உடல் மசாஜ் செய்வதற்கும் ஆயில் புல்லிங் செய்வதும் சிறப்பானது. சந்தையில் கிடைக்கும் சன்ஃப்ளவர் ஆயில், சூரியகாந்தி எண்ணெய் எதுவுமே உண்மையான சூரியகாந்தியில் இருந்து எடுக்கப்படுவது அல்ல. நீங்களே சூரியகாந்தி விதைகளை வாங்கி செக்கில் ஆட்டிக்கொண்டால் மட்டுமே தரமான எண்ணெயை பயன்படுத்த முடியும். அடுத்ததாக கப தோஷத்திற்கான சரியான எண்ணெய் கடுகு எண்ணெய், மஸ்டர்ட் ஆயில் அல்லது கடலை எண்ணெய், பீனட் ஆயில் அல்லது கனோலா ஆயில். செக்கில் கலப்படம் இல்லாத, ப்ரிசர்வேட்டிவ் இல்லாத எண்ணெயை வாங்கி பயன்படுத்தும்படி கேட்டுக்கொள்கிறேன். மற்றபடி ஆலிவ் ஆயில், கேஸ்டர் ஆயில், ஆமணக்கு எண்ணெய், வேப்ப எண்ணெய், நீம் எண்ணெய், ஆல்மண்ட் ஆயில் போன்றவை சிறப்பு மருத்துவ தேவைகளுக்காக தேவைக்கேற்ப பயன்படுத்தி கொள்ளலாம். இவை சமையலுக்கு உகந்ததல்ல.
இந்த தகவல் உங்களுக்கும் உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன். இதை பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்தவும். இந்த தகவலை உங்கள் நண்பர்களுக்கும் தெரிவிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.